ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வ்ளாகுன்னு பார்க்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நைட்டே கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வைங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே காலையில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு தயிர் பாத்திரலாம், ஏன்னா நைட்டு வந்து கிளைமேட் சமைச்சிலுன்னு இருந்துச்சு. தயிர் ஆச்சா என்னன்னு தெரியல, பரவாயில்ல ஆயிடுச்சு. ஏன்னா நாளைக்கு சண்டேன்றனால ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவோம், அப்படி இல்லைனா இன்றைக்கி கூட ஏதாவது பண்ணுவோம், அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தயிர் இருக்குதுன்னு சொல்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி இல்லாமல் ஒரு கார சட்னி பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், அஞ்சாறு பல் பூண்டு, நாலு வரமிளகா எடுத்துகிட்டு இப்போ சேர்த்திடலாம். ஏன்னா வரமிளகா போட்டால் இது நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து சரியாக வராதுன்னு நினச்சேன், ஏன்னா மாவு வந்து சரியாக புளிக்கவே இல்லை, கிளைமேட் கொஞ்சம் சில்லுனானனால பரவாயில்ல, ரொம்ப மோசமாக வரல, ஓரளவுக்கு சூடாக இருக்கு. சமயம் நாலஞ்சு நாளாக இட்லி சாப்பிட்ணும்னு சொல்லி இப்போ தான் சாப்பிட்றதுக்கான ஒரு நேரமே வந்துடுது. அடுத்தது வந்து நம்ம தால்ச்சர்லா சட்னிக்கு அது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு, அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா கூட்டு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட் நம்ம வெண்டைக்காயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டைக்கோஸ் கூட்டுக்காக குக்கரில் வந்து முட்டைக்கோஸ், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சிட்ருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கூட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த பிசு பிசுப்பு இருக்குல்ல அதெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது லைட்டாக வெந்து நல்லா சுருங்கி வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க. முட்டைக்கோஸ் கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா காய் வெந்துருச்சு. இப்போ வந்து நான் இதை இறக்கிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து முட்டை வேக வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கி எடுத்து இந்த பிசு பிசுப்பு இருக்குல்ல அதுவும் போயிடுச்சு, இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயை வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ண சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து நல்லா கிரேவி கொடுக்க போகுது. அடுத்து இதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வேக அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை வெந்துருச்சு, அதனால நான் வந்து முட்டைக்கோஸ் கூட்டுக்காக அதில் தாளிச்சு விட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வில் நம்ம அரிசி வச்சுக்கலாம், சாப்பாடு வந்து வேகட்டும். இப்போ வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து அதே கடாயை வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானது ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம், ரெண்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா அதை சேர்த்துக்கலாம். இந்த ஜார் வந்து வாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குன்னா அதையும் அப்படி சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்திடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் வந்து லைட்டாக வதக்கி வச்சுருக்கோம், இப்போ அதை சேர்த்திடலாம். இப்போ வெண்டைக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக அதை கலக்கி விட்ருங்க. ஏற்கனவே நம்ம வதக்கணும்ல வெண்டைக்காய் தண்ணியை, அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகட்டும், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான் நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பண்ண முடிஞ்சுது, சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு மிளகாட்டி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டைக்கோஸ் கூட்டு. முட்டைக்கோஸ் கூட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன். அப்புறம் ரெண்டு முட்டை தயிர், அவ்வளோதான் இன்னைக்கோட லஞ்ச் முடிஞ்சுது. இன்னைக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தோசை தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப சளி, அதனால் வந்து பால் வந்து கொஞ்சம் மிளகு அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி தரலான்னு பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பால் நல்லா காய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க, கொஞ்சம் பெப்பர் சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக ஜாதிக்காய் இருக்குல்ல, அதை வந்து பவுடர் பண்ணி சேர்த்திக்கோங்க. பவுடர் இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஜாதிக்காயை லைட்டாக கேரட் இதெல்லாம் துருவுறது இருக்குல்ல அதில் துருவினீங்கனாலே நல்லா வந்துடும் பவுட்ரா. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்துன்னு இருந்தால் இதிலேயே சேர்த்து அப்படி கலக்கி விட்டுருங்க. இல்லை நாட்டு சர்க்கரைனா லாஸ்ட்டாக வந்து இது குடிப்போம்ல அந்த டைமில் வந்து கலக்கிக்கோங்க, இல்லைன்னா பால் வந்து கெட்ட மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொங்கிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கட்டும், அந்த மிளகு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்குச்சுன்னா தொண்டை வலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளியெல்லாம் இருந்தால் நல்லா சரியாயிடும். ஜாதிக்காய் அந்த பவுடர் எதுக்கு போடணும்னா கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும் அதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய வச்சனில் வெண்டைக்காய் குழம்பு அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சூடு பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சது. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காய் குழம்பு வச்சு அது கொஞ்சம் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு தோசை மட்டும் ஆளுக்கு ரெண்டு ஊற்றிட்டோம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.